Hi students, இன்னைக்கு நம்ம வந்து 5th டேக்கான ஷெட்யூல் 5th நாள் 26 டேஸ் சென்டம் சேலஞ்சோட 5th டே ஆனுவல் எக்ஸாமுக்கானது 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது ரைட் ஓகே சோ அப்ப ஈவினிங் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் 5:30 to 7:30 PM ஈவினிங் 2 ஹவர்ஸ் வந்து மேக்ஸ் சோ டே 5 ல 3rd சாப்டர்ல ஸ்டார்ட் பண்றோம் 3.1, 3.2, 3.2.1, 3.2.1, 3.3, 3.3.1, 3.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 
2.2.2. So இது வந்து நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். அதனால டாபிக் நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். 1.5 மணி நேரத்துல அதை முடிச்சிரலாம். ஓகே 2.2.2 2.2.3 2.2.4 2.3 2.4.1 2.4.2 2.4.3 2.4.4 அடுத்து 2.5 2.5.1 நெக்ஸ்ட் 2.5.2 சோ இது பிசிக்ஸ்ல சோ நிறைய வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு சோ நம்ம எல்லாமே ரிவைஸ் பண்ணனால 1.5 hoursல அழகா முடிச்சிரலாம் ரைட் திருப்பி அடுத்து 9 to 9:30 pm நைட் வந்து 1/2 hour வந்து சாப்பிற டைம் டின்னர் அடுத்து 9:30 to 11 pm நைட் 1.5 மணி நேரம் சாப்பாடுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே 5 க்கு வந்து டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 2.3.4 செகண்ட் யூனிட்ல 2.3.8 3.1 3.1.1 3.1.2 3.1.3 3.1.4 3.1.7 சரியா அடுத்து காலையில இப்ப நைட் தூங்கிருக்கீங்க அடுத்து காலையில மார்னிங் வந்து 5 to 6:15 காலைல 5 to 6:15 வரைக்கும் 1.5 மணி நேரம் பயோபாட்டனி எடுத்துக்கிறோம் அதாவது பயாலஜியில பயோபாட்டனிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் நம்பர்ஸ் 2.5 நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல 3.2 இது செகண்ட் யூனிட் இது தேர்ட் யூனிட் 3.2.1 3.2.2 3.2.3 3.3 3.3.1 சரியா ஓகே நெக்ஸ்ட் 6:15 to 7:30 am காலையில இல்ல நீங்க 8 o'clock வரைக்கும் கூட நீங்க படிச்சுக்கலாம் பயோசாலஜி பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் 4.3 4.3.1 4.4 4.4.1 சரியா சோ இவ்வளவு டாபிக்ஸ் தான் இந்த டே 5 க்கு சில சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் டைம் கம்மியா போதும் அப்படின்னா கம்மியான டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க ரிமைனிங் டைம் எங்க தேவையோ அங்க நீங்க என்ன பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான ஷெட்யூல் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ